இன்றைய நாள் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 26:3. பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்திலே அநேக மக்கள் காலத்துக்கு முன்னே தங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை நிறைவு செய்து விடுகிறார்கள். வீட்டிலே சமாதானம் இல்லை, நாட்டிலே சமாதானம் இல்லை, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை, இல்லத்திலும் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாததினாலே எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்ய முடிவதில்லை. வெற்றி பெற முடியாமல் பாதியில் நின்று போன நம்முடைய முயற்சிகள் எல்லாம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய சமாதானம் நமக்கு கிடைத்துவிட்டால் எல்லாவற்றையும் வெற்றியாக நாம் காரியத்தை சாதிக்க முடியும். நம்மை ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாம் தொடர்ச்சியாக எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை பற்றி கொள்ளுகிற போது நம்மை தேவன் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.